உலக கோப்பை கிரிக்கெட் தொடருக்கு முன்னோட்டமாக ஆசிய கோப்பை தொடர் பார்க்கப்படுகிறது. இதனால் இந்திய அணி மனதளவில் தயாராகும் வகையில் ஆசிய கோப்பையை வெல்ல முனைப்பு காட்டி வருகிறது. ICC நடத்தும் சர்வதேச கிரிக்கெட் தொடரில் இந்திய அணி கடந்த 10 ஆண்டுகளாக எதிலும் மகுடம் சூட்டியதில்லை. கடைசியாக 2013ஆம் ஆண்டு சாம்பியன்ஸ் டிராஃபியை வென்றது. முன்னதாக 2011இல் தோனி தலைமையில் ஒருநாள் கிரிக்கெட் உலக கோப்பையை உச்சி முகர்ந்தது. அக்டோபர் நவம்பர் மாதங்களில் நடைபெறும் ஒருநாள் உலக கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்தியாவின் செயல்பாடு எப்படி இருக்கும் என்பதை முன்கூட்டியே அறிந்து கொள்ளும் வகையில் அமையப்போவதுதான் ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர். இத்தொடரில் பாகிஸ்தான், இலங்கை, ஆப்கானிஸ்தான் என மொத்தம் 6 அணிகள் 2 பிரிவுகளில் லீக் முறையில் விளையாட உள்ளன. இந்திய அணி இடம் பிடித்துள்ள A பிரிவில் பாகிஸ்தான், நேபாளம் அணிகள் அங்கம் வகிக்கின்றன. இந்திய அணி தனது முதல் லீக் போட்டியில் வருகின்ற செப்டம்பர் 2ஆம் தேதி நம்பர் 1 அணியான பாகிஸ்தான் உடன் பலப்பரீட்சை நடத்த உள்ளது. இத்தொடருக்காக ரோஹித் சர்மா தலைமையில் 17 பேர் கொண்ட இந்திய அணி தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இதில் காயத்தில் இருந்து மீண்டு வந்துள்ள ஜஸ்பிரித் பும்ரா, லோகேஷ் ராகுல் மற்றும் ஸ்ரேயாஸ் ஐயர் உள்ளிட்டோர் இடம் பிடித்துள்ளனர். மேலும் இந்த 17 பேரில் இருந்து உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணி தேர்வு செய்யப்பட உள்ளது. எனவே ஆசிய கோப்பையில் இந்திய அணி பட்டம் வெல்வதுடன் அதற்கான தங்களது தனிப்பட்ட பங்களிப்பு என்ன என்பதை ஒவ்வொரு வீரரும் நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். சொந்த மண்ணில் நடைபெறும் உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணி சாதிக்க முடியுமா என்ற ஏக்கம் எல்லோர் மத்தியிலும் உள்ளது. நீங்க நினைச்சாக்க எல்லா புகார்களையும் ஒரே நேரத்தில் சரி செய்ய முடியும். நீங்க என்ன எங்களால் முடிஞ்ச அளவு நாங்கள் செய்யறோம் அப்படின்னாக்க நீங்க யாரு? நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்துருக்கக்கூடிய ஒரு நபர், இங்கே எதிர்க்கட்சியோட கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு நபர், நீங்கள் எப்படியா செயல்படணும் அப்படிங்கிறது இருக்குல்ல. நீங்கள் நினச்சா எல்லாத்தையும் முடிச்சு கொடுக்கலாம். அப்படிப்பட்ட உயரத்தில் இருக்கிற நாங்கள் இப்போ தான் புகாரையே வாங்குகிறோம், நாங்கள் இப்போ தான் சரி செய்வோம், எங்களால் முடிஞ்சால் செய்கிறோங்கிறது வந்துட்டு நகைப்புக்குரிய தான் இருக்குது. நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்து கொண்டு இங்கே பரந்தூர் விமான நிலையத்துக்கு இவ்வளோ பெரிய போராட்டம் நடந்து கொண்டு இருக்குது. ஒரு முறை போய் பார்த்துருக்கீங்களா? மக்களுடைய வழிக்கு உண்டான போராட்டங்களுக்கு ஏதாவது ஒன்றுக்கு செவிசாய்ச்சிருக்கீங்களா? நீங்கள் ஏதாவது ஒரு போராட்டம் சொல்லுங்கள். ஒரே ஒரு போராட்டம், நாங்கள் இது போனோம்ப்பா, மக்களுடைய வழியை புரிஞ்சுக்கிட்டோம், இதை நாங்கள் செவிசாய்க்கிறோம், இதை நாங்கள் செஞ்சு முடிக்கிறோம் அப்படின்னு ஏதாவது ஒன்று. அது விவசாயிகள் போராட்டமாக இருக்கட்டும், மீனவர்கள் போராட்டமாக இருக்கட்டும், மாணவர்கள் போராட்டமாக இருக்கட்டும், நீட்டுக்கு எதிராக இல்லை இங்கே சாதிய வன்மைக்கு எதிராக நடந்த செயல்களாக இருக்கட்டும், ஏதாவது ஒன்றுக்கு பாஜக நின்றுருக்கா? இல்லை மத கலவரங்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு இடத்துல பாஜக நின்றுருக்குதா? இது எதையுமே நாங்கள் செய்ய மாட்டோம், ஆனால் மக்கள் எங்களை வந்துட்டு ஆதரிப்பார்கள், வாக்களிப்பார்கள் நீங்கள் நினச்சிங்கன்னா இது இந்த தமிழ்நாடு அப்படிப்பட்ட நாடு கிடையாது. இங்கே மக்கள் எல்லோரும் புரிந்து கொண்டு இருக்கிறார்கள் அரசியல் எப்படி இருக்குங்கிறது. நீங்கள் எந்த மாதிரி நிலைப்பாடில் எடுக்கிறீங்கிறத புரிஞ்சுட்டு இருக்காங்க, உங்களை தூக்கி எறிவாங்க. அதே மாதிரி அண்மையில் ஒரு பேசுபொருளாக மாறினது ராமநாதபுரத்தில் வந்து மோடி அவர்கள் போட்டியிட போகிறாரு அப்படின்னு சொல்லி. ராமநாதபுரத்தில் மோடி போட்டியிட்டால் சீமான் அவர்களும் போட்டியிடுவார், போட்டியிடுவேன் அப்படின்னு சொல்லி அவரே சொல்கிறாரு. அப்போது மோடிக்கு போட்டியாக சீமான் வந்து தயாராக தான் இருக்காரு. உறுதியாக இருக்கிறோம். ஒன்றுமே இல்லை, அண்ணனுக்கு வந்துட்டு இங்கே பாராளுமன்ற தேர்தலுங்கிற ஒன்று இருக்குது இல்லையா, இந்த கட்டமைப்பில் எங்களுக்கு மிகப்பெரிய மாறுபாடுகள் இருக்குது, இதெல்லாமே இருக்குது. ஆனால் தேர்தல் கட்டமைப்புங்கிற ஒன்று இங்கே இருக்குது. அப்போ பாராளுமன்றத்தில் நாங்கள் வந்துட்டு போட்டியிட வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்கிறது, அதுக்காக நாங்கள் போட்டியிடுறோம், எல்லா இடங்கள்லையும் நிற்கிறோம். இந்த வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலுங்கிறதே உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது, எங்களுடைய கல நிலவரம் எப்படி இருக்குங்கிறது இப்போவே சூடு பிடிக்க ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி எங்கே கொண்டு போய் எங்களை நிறுத்துங்கிறது, அதற்கு அடுத்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு உண்டான மிகப்பெரிய அடித்தளமாக இது மாறும் அப்படிங்கிறது எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க.